அங்க கீழ இருக்காங்க பாருங்க, அவங்க தான் மலைவாழ் மக்கள். அங்க இருந்து வந்து கீழ குடி இருக்காங்க, அங்க நல்லா பாத்துக்கோங்க. அதுதான் வீடு. இப்ப நம்ம போக போறோம் வாங்க. நம்மளை சுத்தியும் ஒரே மலை தான். அங்க பாருங்க, இது ஒரு மலை, அதுல ஜாயின் ஆயிருக்கு. இது வந்து கிட்டக்க ஒரு மலை, பின்னாடி ஒரு மலை, அதுக்கும் பின்னாடி ஒரு மலை. அதுதான் ரொம்ப தூரமா இருக்கு. அந்த ஒரு மலை, இது ஒரு மலை, இது ஒரு மலை. எப்படியும் இங்க ஒரு 15-17 மலை இருக்குங்க. இந்த பாதையில் தாங்க நடக்கணும். ஏ போய் லெஃப்ட் ரைட் எடுத்தீங்கன்னா போயிடும். சுத்தியும் ஒரே கல்லாதாங்க இருக்கு, பாறைகளா இருக்கு. பாத்துக்கோங்க. ஏதோ அந்த ராமர் கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு இலங்கைக்கு போனாங்கல்ல, அந்த மாதிரி கற்களா இருக்குது. பெரிய பெரிய கல்லா இருக்கு. ஒருவேளை இங்கிருந்தா கொண்டு போயிருப்பாங்களோ கல்லுலாம். என்ன பாக்குறீங்க, இந்த மலைகள்லாம் எல்லாமே பச்சை மலையை சேர்ந்தது தான். எல்லாம் பச்சை மலையோட கனெக்ஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை மலையோட கனெக்ஷன் தான் அந்த வீடியோ. அந்த வீடியோவில் காட்டுறது எல்லாமே இது வந்து இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் பச்சை மலை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மலையிலப்பட்டி மலையப்பட்டி தாண்டிங்கன்னா மலைகள் தான் இருக்கும். இது ஃபுல்லாக பச்சை மலை தான் சொல்லுவாங்க. ஆனால் மேப்பில் கூகுளில் போனால் சர்ச் பண்ணி வேணால் பாருங்கள். உங்களுக்கு ஆனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் லிங்க். இந்த உங்களுக்கு டைரக்ஷன் வேணும்னா அது நல்லா இருக்குல்ல. டேய் கேமராமேன் இங்கே காட்டு. விவசாயம் கூட பார்ப்பாங்களா? மலைவாழ் மக்கள் விவசாயம் பார்க்குறாங்களா? வாவ், அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். மலைவாழ் மக்கள் விவசாயம் பார்க்குறார்கள். அப்போ மலைகளையும் இதே தான் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அவங்களுக்குலாம். இருக்கும், ஏன்னா அவங்களும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு எங்கே போவாங்க? அவங்களும் விவசாயம் பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. அவங்களும் விவசாயம், வாழை, தென்னை எல்லாமே இருக்கும் மலையில் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்கும். ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்களான் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இங்கே ஏன்னா டவரே கிடைக்கலன்னு, அதாவது டவருக்கு வேறு வச்சுருந்தாங்கன்னா டவர் இருக்கும், டவர் கிடைக்கலன்னா. மலைவாழ் மக்கள் விவசாயம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. வாங்க, மலைவாழ் மக்களை ஏதோ எழுதி வச்சுருக்காங்க, நல்லா பாருங்க. RP S3 மேலே ஒரு அம்பிக்கூரி போட்டிருக்காங்க. இது ஏதோ சாமி கல். இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம ஊரில் வந்து சாமின்னு நினச்சி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இது ஏதோ ஒரு கல் எழுதி வச்சுருக்காங்க அந்த கல்லில். ஏதோ 2011-2017 அப்படின்னு அப்போ பாதை போட்டுருக்காங்க போல். ஆனால் இன்னுமே மலையாள மக்கள் இங்கே தான் இருக்காங்க. கீழே அங்கே ஒரு இடம், அங்கே அந்த வீட்டில் ஆனால் இருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு அப்புறமேல அவங்கள காட்டுறேன். மாடுறே சரி சரி பார்ப்போம். பசு மாடுங்க, பார்த்துக்கோங்க. மேய்க்கிறாங்க வீட்டுக்கு பசு மாடு. பா வழி விடுங்க, நாங்கள் அந்த பக்கம் போகணும். ஆ, மலைவாழ் மாடு கூட நல்லா கேட்குது. நம்ம ஊர் மாடுலாம் முட்டை வருது, சாணி போடுது. சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மாதிரிலாம் எங்கே கிடைக்கும்? அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், சாணி போடு சொல்லி வாய மூல சாணி போடுது மாடு. ஆனால் விளாட்லாம் போல. வாங்க நம்ம வந்துட்டோம். இது ஒரு ஆறுன்னு சொல்லுவாங்க, இது வந்து கல்லாறுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கிருஷ்ணாபுரம் வழியாக போகுது. பாருங்கள் அருமையாக இருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஏன்னா கீழே வேணால் பார்த்துங்க, உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால். அவ்வளோ தெளிவாக இருக்கும். இதெல்லாம் தண்ணி கண்ணாடியில் நினச்சிக்காதீங்க. இதை தான் குடிக்கிறாங்க மலைவாழ் மக்கள்லாம். அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. நல்லா எதர்ச்சியாக தான் வந்தோம் அந்த இடத்துக்கு. இவ்வளோ அருமையாக இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். கேமரா மாறிச்சேன், கேமரா மாறிச்சுன்னா என் மூஞ்சிலாம் தெரியாது. பார்த்துக்கோ, இதை நான் கண்டிப்பாக போடுறேன். நல்லா பார்த்துக்குங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை நல்லா அழுத்திக்குங்க. பெல் பட்டன் நல்லா இருக்குங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறது நம்ம பெரம்பலூர் மாவட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் தெரியும். இந்த மலையாளப்பட்டி வந்தாங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு போகலாங்க. அந்த பக்கம் மரத்தை பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த கிளைமேட்டை பாருங்கள், இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. இங்கே வந்தவொடனே பாருங்கள், டவரும் கிடைக்கல, ஒரு காலும் பண்ண முடியல. எமர்ஜென்சி கால்னு காட்டுது. என்ன கொடுமை சார் அவன். இங்கே ரெண்டு பாதை இருக்குது,
இந்த பாதையில போலாமா லெஃப்ட்ல போலாமா ரைட்ல போலாமா எந்த பாதையில போனாலும் டெத் கன்ஃபார்மா தெரியுது எந்த பாதையில போலாம் வா ரைட்ல போவோம் ரைட் தான் எப்பவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க ரைட்லயே போவோம் வாங்க ஜில்லு ஜில்லுன்னு நல்லா மூலிகை வாசம் தாங்க வருது ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை தான் இங்க அதிகமா இருக்கிறது மூலிகை தான் இந்த விளம்பரத்தெல்லாம் பண்ணுவாங்களே என்னது அமேசான் காடு மயில் காடு அந்த காடு இந்த காடுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த காட்டுல மூலிகை மட்டும்தான் வருது சூப்பரா இருக்குங்க ஆனா உங்களுக்கு அது கேட்டுச்சா அருவி சவுண்ட் இங்க கேக்குது வாங்க போவோம் அங்க சுத்தி இங்க சுத்தி ரைட்ல பாதையை போட்டு நம்ம வந்தாச்சு கரெக்டா அந்த ஏரி ஏரிங்க கல்லாறு கல்லாறுக்கு வந்தாச்சு ஆனா இங்க நிறைய பேர் குளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா சவுண்ட் கேக்குது ஓ ஆண்டு லாடபுரத்துல போயிருக்கீங்க அங்க பாருங்க ஜோடி அங்க பாருங்க ஜோடி அங்கெல்லாம் லவர்ஸுக்கு வர்றாங்க நான் என் கரக அந்த கேமராமேன் பறந்து வர்றதான் இருக்கு என்ன பண்றது இங்கெல்லாம் ஜோடி ஜோடியா வர்றாங்க ஆமாதான் சிங்கிளா சிங்கிள் சரி சிங்கிள் தான் பெஸ்ட் எப்படி லவ் பண்ணுவாங்க பாதியா விட்டு போயிடுவாங்க தெரிஞ்சு போன விஷயம் லவ்லாம் வேணாங்க ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா லவ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பேசிக்கே வந்துட்டோம் இங்கே பாருங்க அங்கெல்லாம் குளிக்கிறாங்க தண்ணி வந்துட்டோம் அடுத்த ஏரி மேலேருந்து தண்ணி வருது பச்சை மலையிலேருந்து வருதுங்க தெரியுங்களா கூகுளை சர்ச் பண்ணினா வருங்க பச்சை மலை உங்களை கலாய்ச்சிட்டு சும்மா சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி பாருங்க சூப்பராக இருக்கும் செம்ம கிளைமேட் இத்தக்கே மலை அழகா தண்ணி அங்க நல்லா குடிக்கிறாங்க ஜோடி ஜோடியா வந்து என்னென்னமோ பண்ணிட்டு போறாங்க அதுல ஒரு தண்ணி வருது கல்லு கல்லுலாம் வச்சு அதுல ஒரு தண்ணி வருது அது ஒரு ஃபால்ஸ் ஆட்டுக்கு இங்கிட்ட ஒரு ஃபால்ஸ் ஆட்டுக்கு இது இந்த மலையிலேருந்து வருது ரைட் சைடு மலையிலேருந்து வருது ரைட் சைடு மலையிலேருந்து வருது இது லெஃப்ட் சைடு மலையிலேருந்து வருது மொத்தம் ரெண்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் தண்ணி மாதிரி இருக்குது ரொம்ப ஜில்லுன்னு இருக்குதுங்க எப்படிதான் இந்த ஜில்லுன்னு அவ்வளோ பெரிய மழை மறந்துருக்குன்னு தெரியல சூரிய ஒளி தாங்க சூப்பராக அடிக்குது எனக்கு தெரிஞ்சு அங்கே பாருங்க சூப்பராக அடிக்குது இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியாத சட்டம் அது எந்த சட்டம் சிறந்த சட்டமும் அதை தாங்களை தேர்ந்தெடுத்து இந்த குற்ற வழக்கு தக்க தண்டனை வழங்கினார் தலைமை கேட்கிறவரான கரியில எடுத்துருந்து சமைப்பாங்க போல பாருங்க சமைச்சிருக்காங்க இங்கே சமைச்சிருக்காங்க வரவுக்கு பஞ்சமே இல்லை ஆனால் எல்லாம் வரவை திருந்த கூட சமைச்சு சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் மாட்டேங்குது மலையை பற்றி சூப்பராக சூப்பரான இடங்க ஆனால் வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கலாம் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் எப்படி ஒன்று இருக்கான்ட்டு ரொம்ப டவுட்டாக இருந்தது ஆனால் பெரம்பலூரை பார்த்தீங்கன்னா சும்மா இல்லைங்க பெரம்பலூர் அருமையான இடம் மலைவாழ் தமிழ்நாட்டிலே மலைவாழ் மக்கள் இங்கே மட்டும்தான் வாழ்கிறாங்க வேற எங்கேயும் இல்ல ரொம்ப நன்றி மீண்டும் வருக வந்துட்டா போச்சு.